ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ 12/4/2022 ராகுகேது பயிற்சி உற்சக ராசிக்கு 12 வரக்கூடிய கேதுவால் எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ம ராசிக்குள்ளேருந்து கேது விலகினதே உங்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உத்வேகம் ஏற்படும், எல்லா விதத்திலும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம் இனி உங்களுக்குள்ளே வருங்க. அதனால் பொதுவாக உங்களுக்கு பல பிரச்சனைகளே இருந்தாலும் அதை முழுமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய பலம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ 12 இடத்துல இருக்கக்கூடிய கேது, 12 இடம்ன்றது வந்து மோட்சஸ்தானம், விரயம், வெளிநாடு, வெளியூர், இருப்பிடம் மாறுவது, அதாவது இருக்கிற இடத்த விட்டு மாற்றத்தை கொடுக்கறது, வீடு மாறுறது, இடம் மாறுறது, நாடு மாறுறது, இல்லை ஊர் மாறி ஊறி செல்வது, இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கேது இருக்கார், சரிங்களா? அப்போ அந்த இடத்துல உங்களுடைய அனுபவம், கேது ராசிக்குள்ளேருந்து பலவிதமான அனுபவம், ஒருத்தரை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறது, நாட்டை பற்றி புரிஞ்சுக்கிறது, பொது வாழ்க்கையில் ஒரு புரிதலை உங்களுக்குள்ளே அந்த கேது ஏற்படுத்திப்பார். வாழ்க்கைனா இப்படி தான், எல்லோரும் அவங்கவுங்களுடைய சுயநலத்தை தான் யோசிப்பாங்க, யாரும் நமக்காகலாம் செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப தான் செயல்படுவாங்கன்றத இந்த கேது உங்கள் ராசிக்குள்ளேருந்து உணர்த்தி இருப்பார். இப்போ 12 இருக்கிறதுனால அவர் விரயத்தை கொடுப்பார். அப்படின்னா எந்த மாதிரியான விரயங்களை கொடுப்பார்? கண்டிப்பாக கேது 12 இருக்கிறது ஒரு வகையத்தில் விரயத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? அது வந்து எந்த மாதிரியான விரயம் அப்படின்னா, கோவில் சார்ந்த விஷயங்களில் அதற்கான செயல்பாடுகள், அதாவது கோவிலுக்காக ஒரு டொனேஷன் கொடுக்கறது, கோவில் சீரமைக்கிறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல உபயம் செய்கிறது, அந்த இடத்துல கொடுத்து உதவுறது, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக கோவில் குளம் சென்று வருவது, ஒரு புனித யாத்திரை, ஒரு சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்கள் மூலமாக செலவுகளை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் யாராவதுக்கு வந்து சுப காரியங்கள், அதாவது ஒரு திருமணம், இல்லை குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் செலவுகள் சற்று அதிகரிக்கும். அது வந்து உங்களுடைய விருப்பத்திற்கேற்றதாக தான் இருக்கும். தேவையில்லை அப்படின்ற அந்த மனப்பாங்கு அந்த இடத்துல உங்களுக்கு இருக்காது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் கௌரவமும் பேரும் புகழும் நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்புக்காக அந்த செலவை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது நல்ல விதமான செலவு தான், சரிங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல கேது இருக்கிறது ஞானத்திற்குரியவர், அறிவுக்குரியவர் அப்படின்ற பட்சத்தில் அந்த விரயம் அப்படின்னா தாந்தும் எடுத்தும் பணம் காசு செலவு பண்ணிட மாட்டீங்க, பிடிச்சி பிடிச்சி கரெக்டாக கணக்காக எல்லாத்தையும் சரி வர செய்வாங்க, சரிங்களா? அதனால் வந்து செலவுகள் சற்று அதிகரித்தாலும் நீங்கள் கணக்காக கரெக்டாக தான் பண்ணுவீங்க, தேவைக்கான செலவுகளாக மட்டும்தான் அது இருக்கும். அதனால் வந்து 12 கேது இருக்கிறது வெளிநாட்டு பயணம் கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்குங்க, பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும். அது வேலையில் மாற்றம் இருக்கலாம், வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், இல்லை தொழில் மாற்றி அமைக்கிறது, தொழில் விரிவாக்கம், இந்த மாதிரி பல விஷயத்திலும் அந்த கேது அறிவாற்றலை கொடுப்பாரு. விரயத்தை கொடுத்தாலும் அது நல்ல விஷயத்துக்காக இருக்கும், நீங்கள் நினச்சதுக்காகத்தான் இருக்கும், ஆசைப்பட்டதுக்காக தான் இருக்கும், அதை அடையிறதுக்கான விரயமாக தான் இருக்கும். மற்றபடி வந்து கேது 12 இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பார் அப்படின்னா, தூக்கமின்மை, அதாவது தூக்கத்தில் சிறிதளவு, அதாவது தூக்கம் வரல அப்படின்னுவாங்க இல்லைங்களா, ஏன்னா அளவற்ற ஒரு அமைப்பு கேது இருக்கிறதுனால. ஞானம், எப்போதுமே வந்து தெய்வீக நாட்டம், பிளானிங், அதிகப்படியான யோசனைகள் இருக்கும், திட்டமிடுதல், அலைச்சலுக்குரிய செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தூக்கமின்மை அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல உங்களுடைய யோசனைகளும் கற்பனைகளும் சற்று அதிகப்படியாகவே இருக்கும். ஏன்னா 12 இடம்ன்றது வந்து தூக்கத்துக்குரிய இடம்ன்றதுனால அந்த அமைப்பும் அதில் இருக்குது. அதனால் கேது இருக்கிறதால தூக்கமின்மை அப்படின்றது சிறிதளவு வரக்கூடும் அப்படின்றது தான் வந்து உண்மை. அது உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளால் அதனுடைய எண்ணங்கள் யோசனைகள் மூலமாக வந்து தூக்கமின்மை அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து 12 கேது இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பார், கவலை வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.